Hi fiii, welcome back to our channel, Aishu Crafts. So, இன்னைக்கு வந்து கலர் பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ரெயின்போ ஷேப்பில் ஒரு கர்வ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெயின்போ தீமில் இருக்க போகிறதுனால அந்த விப் கயாரில் வந்து நம்மளுக்கு 7 கலர்ஸ் வரும் இல்லையா, அந்த கலர் பெயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து போஸ்டர் கலர்ஸ் இல்லாட்டி டெம்பரா பெயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளூ ப்ரெஷ் சிசர் தேவைப்படும். அதுக்கப்புறம் விப் கயாரில் பண்ணுற போகிறதுனால அந்த விப்கயரில் வந்து ஈச் கலரில் ஒரு ஒரு கலர் ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் வரையிறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவைப்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த விப்கயர் கலர்ஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ரோஸ் செஞ்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இன்கேஸ் ரோஸ்க்கு நடுவில் ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா கார்ட்போர்ட் தெரிஞ்சால் அது ஆடாக தெரியும். ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண கார்ட்போர்ட் கிராஃப்டில் எல்லாம் அந்த நடுவில் கேப்லேருந்து அந்த கார்ட்போர்ட் தெரிஞ்சனால கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நான் அந்த மாதிரி தப்பு நடக்கவில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அந்த ரோஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டக்கிட்ட ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் பண்ணுறது தேவைப்படாது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ரோஸ் தான் பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து ரோஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 7 கலர் ஷீட்லேயுமே வந்து எவ்வளோ ரவுண்ட் வரைய முடியுமோ அவ்வளோ சர்க்கிள்ஸ் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து அதை ஸ்பைரல் ரோஸாக தான் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் ஷீட்டில் நம்ம வந்து ரோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷீட் ஃபுல்லாமே எவ்வளோ சர்க்கிள்ஸ் வரைய முடியுமோ அவ்வளோ சர்க்கிள்ஸ் நான் வரைஞ்சிட்டேன், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம ஸ்பைரல் ரோஸ் தான் செய்ய போகிறோம். எண்ட் வரைக்கும் நல்லா கட் பண்ணிவிட்டு எண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு போய் எண்டில் கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பைரல் ரோஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த கிராஃப்டில் இந்த ரோஸ் வந்து அந்த 7 கலர்ஸ்லேயும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி. பட் எனக்கு வந்து அது ஹாஃப் டே ஆச்சு. கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த கிராஃப்ட் வந்து நான் ரெயின்போ தீமில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விப் கலர் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பிரைட் கலர்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த எண்டில் வந்து க்ளூ போட்டு அதை அப்படியே ஒட்டிட போகிறோம். ஒட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த ரெட் கலர் பேப்பரில் ஃபுல்லாக நான் வந்து ரோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த 6 கலர் ஷீட்லேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் தான் வந்து ரொம்பவே பெரிய ஸ்டெப். நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பைரல் ரோஸ் மாதிரி பண்ணணும். இந்த ஒர்க்குக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஹாஃப் டே எடுத்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து எண்ணில் சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஐயாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து அது எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பெயிண்ட் பண்ண ஆர்டர்லேயே வந்து விப்கயர் ஆர்டர்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். கேப் விட்டு ஒட்டினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் அவ்வளோ ஆடாக தெரியாது. நீங்கள் இதை விட ரொம்ப பெருசாக பண்ணிங்க அப்படின்னா ரோஸோட சைஸ்மே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட வால் வந்து லைட் கலரில் இருக்கிறப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டியாவை நீங்கள் வந்து வாலில் ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு ரெயின்போ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், நான் இருக்கிற இடத்துலலாம் ஒன்று விடாமல் ஒட்டிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் ரிமைனிங் ரோஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்மளோட டியாவையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரெயின்போ மாதிரி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படின்னா ஒரு நிலாவில் வந்து இந்த மாதிரி ரோஸ் வர மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் ஏற்கனவே வந்து மூன் அண்ட் ஸ்டார் தீமில் ஒரு கிராஃப்ட் இருந்துச்சு, அதுவும் வாலில் தான் ஒட்டியிருக்கோம். அதனால் இதை வந்து நான் ரெயின்போ தீமில் பண்ணிட்டேன். இது ரெயின்போ மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி பண்ணி அதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து காட்டன் வந்து நீங்கள் ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த க்ளவுட் ஒட்டினதுக்கப்புறமா தான் அந்த ரெயின்போ டியாவை வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இது ஒட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் பின்னாடி வந்து டபுள் சைட் செலோடே போட்டு வாலில் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து ஒரு த்ரெட் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஹூக்கில் மாட்டிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்தான். இது வந்து ஒரு வெயிட்லெஸ் டியாவை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் வந்து
டபுள் சைட் செல்லோடேப் போட்டு வாலில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான டிஐஒய் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கலர் பேப்பர் கிராஃப்ட் கேட்டதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா வந்து அந்த ரோஸ் சைடை தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து எங்கள் வீட்டு வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு நான் வந்து ஒட்டியிருந்தேன். நல்லா தெரியணும் அப்படின்றதுனால லைட்டு கீழே தான் நான் ஒட்டியிருந்தேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டே லைட்டில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஐஒய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.